கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இதனை பயன்படுத்திக் கொண்ட சில சமூக விரோதிகள் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த தா கூடலூர் பகுதியில் சாராயம் காய்ச்ச ஊரல் புதைக்கப்பட்டுள்ளதாக தளவாய் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அரியலூர் டிஎஸ்பி திருமணி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த 25 லிட்டர் கள்ள சாராய ஊரலை பறிமுதல் செய்து அதனை அழித்த காவல்துறையினர் இதில் தொடர்புடைய விஜயகாந்த், வீரமணி, படைக்காத்தான் என்ற 3 பேரை கைது செய்தனர். கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் தூய்மை பணியாளர்களும் அங்கம் வகிக்கின்றனர். பொதுமக்களின் நலனுக்காக தன்னலம் பாராது உழைத்து வரும் இவர்களின் சேவையை பல்வேறு தரப்பினர் பாராட்டி கௌரவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அணையோரி கிராமத்தில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சலவை தொழிலாளர்கள், பட்டியலின மக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என 500 குடும்பங்களுக்கு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அரிசி, காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களான முகக்கவசம், கையுறை உள்ளிட்டவற்றையும் வழங்கினார். கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் தங்களது வேலைவாய்ப்பை இழந்து வருமானமின்றி உணவுக்கே அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் 100 கட்டிட தொழிலாளர்களுக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. அரியலூர் நகரில் பணிபுரிந்து வரும் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் உடனடியாக திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு மற்றும் அவருடன் பணிபுரிந்த 8 காவலர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதுமட்டுமின்றி அவர் வசித்த காவலர் குடியிருப்பு பகுதி முழுவதும் நகராட்சி சார்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டது. இதேபோல் கொரோனா தொற்று பாதித்த காவலர் பயிற்சி அளித்த மூப்பநாய்கள் வசிக்கும் பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இதனிடையே மூப்பநாய் பிரிவு காவலருக்கு கொரோனா தொற்று எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை ராயபுரத்தில் 108 ஆம்புலன்ஸில் பணியாற்றி வந்த கரூர் மாவட்டம் கடம்பன்குறிச்சியை சேர்ந்த இளைஞர் கடந்த 24ஆம் தேதி சொந்த ஊர் திரும்பினார். அவர் சென்னையிலிருந்து கரூர் திரும்பியதையடுத்து அவருக்கு சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை செய்தனர். அதில் அந்த நபருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த நபர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடம்பன்குறிச்சியில் உள்ள அவரது வீடு மற்றும் அவர் வசித்து வந்த தெரு அனைத்தையும் தனிமைப்படுத்திய சுகாதாரத்துறையினர் அவருடன் தொடர்பில் இருந்த அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த 42 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் தற்போது புதிதாக ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேர், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேர் என மொத்தம் 14 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தினக்கூலி தொழிலாளர்கள் வருமானமின்றி தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் பலர் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த கொத்தங்குடி தெரு, அண்ணாமலை நகர், தில்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500 ஏழை எளிய குடும்பங்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் சிதம்பரம் நகர அஜித் நற்பணிமன்றம் சார்பில் நடிகர் அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு காய்கறிகள் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அமைப்பு சாரா தொழிலாளர்களான ஆட்டோ ஓட்டுநர்கள் வருமானமின்றி உணவுக்கே அவதியடைந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்தக்கரையம்பட்டு ஊராட்சியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் அடுத்த ஆத்திப்பட்டி பகுதியில் ஒரு வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் குளியல் அறையின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து 165,000 ரூபாய் பணம், 20 சக்கரன் தங்க நகை, வெள்ளி நகை மற்றும் வெள்ளி பாத்திரம் போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் அதே பகுதியில் உள்ள செல்போன் ரிப்பேர் செய்யும் கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள்
2,50,000 ரூபாய் மதிப்புள்ள 13 உயர் ரக செல்போன்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஊரடங்கு உத்தரவு காரணமாக கடைகள் பூட்டியிருப்பதை பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையர்கள் இதுபோன்ற கைவரிசையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த இருவேறு கொள்ளை சம்பவங்கள் குறித்து வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த செவிலியர் ஒருவர் சென்னை ரஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது வீடு மற்றும் அவர் வசித்து வந்த பகுதி முழுவதையும் சுகாதாரத்துறையினர் தனிமைப்படுத்தி கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த செவிலியருடன் தொடர்பில் இருந்த 15 மேற்பட்டோருக்கு சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்தனர். பின்னர் அப்பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அரிசி, காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் நோக்கில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மே 3 வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவால் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் கடைகளான மளிகை கடை, காய்கறிகள், மருந்தகம் உள்ளிட்டவை பொதுமக்களின் வசதிக்காக திறக்கப்பட்டிருக்கும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே செல்வோர் முகக்கவசம் அணிந்து கொண்டு சமூக விலகலை கடைபிடிக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவை மீறி ஏதேனும் ஒரு காரணம் கூறிக்கொண்டு தேவையின்றி சுற்றித் திரிந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களின் வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை 3,910 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4,543 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 2,158 பேரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் தீவிரம் குறித்து மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி தன்னார்வலர்கள் சிலர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை ஆவடி அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியில் ஐயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் கொரோனா வைரசின் ஓவியம் வரையப்பட்டு அதன் அருகே விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு என்ற வாசகங்கள் எழுதப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அரசின் அறிவுறுத்துதலின்படி சமூக விலகலை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் மே 3 வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தினக்கூலி தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள 100 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் முன்னாள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், திருக்கோவிலூர் வட்டாட்சியர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வழங்கினர். ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மக்கள் வந்து தொடர்ந்து ஊரடங்கள் இருக்கிறதால அவங்க வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதாவது அப்படி மூலமாக நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக இவங்க வந்து இந்த அரசு அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வந்து நம்மளுக்கு பேருதவியாக வந்து நிறைய பேருக்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நம்ம வருவாய்த்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த பள்ளப்பட்டியில் உள்ள விவசாயிகள் பெருமளவில் தக்காளி பயிரிட்டுள்ளனர். இந்த தக்காளி 1 கிலோ 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை விற்பனையாகி வருவதாகவும் விவசாயிகள் பணியாட்கள் பற்றாக்குறை காரணமாக தக்காளிகள் பறிக்காமல் செடியிலே விடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய விளை பொருட்களை வாங்கினாத்தையும் விளைவிக்கும் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு தக்காளி 15 கிலோ பாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 60 ரூபா to 100 ரூபா தான் போகுது. எங்களுக்கு வேலையாட்களும் வேலைக்கும் வரமாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் எடுத்து செல்வருக்கு வண்டி வாடகைக்கும் கமிஷனுக்கும் இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதனால தோட்டத்திலே பழுத்து அழுகி போச்சு. ரொம்ப இந்த நேரத்தில் வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் முருங்கையை அப்படித்தான் நான் செரிக்கல்ச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாம் மனதில் கொண்டு மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்கு என்று ஒரு நல்ல ஒரு நிவாரணம் காப்பீட்டு கொடுத்தால் ஒரு நிதி கொடுத்தா சிறப்பா இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த விளங்குளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 7 எளிய மாணவர்களின் குடும்பத்தினர்
கொரோனா தொற்று காரணமாக தற்போது விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்கே தவித்து வருகின்றனர். இதனை அறிந்த விளங்குளம் பள்ளியின் ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து ஏழை எளிய மாணவ மாணவிகளின் குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்குள்ள ஈழத் தமிழர்கள் அகதிகள் முகாமில் ஈழத் தமிழர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்களுக்கு உணவுப் பொருட்கள், அரிசி பருப்பு, காய்கறி போன்றவற்றை புலவர் இந்திராகுமாரி சார்பில் மாநில இலக்கிய துணைச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர் கவிதை பித்தன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஈழத் தமிழர்கள் தோப்புக்குள்ளை தலைவர் மற்றும் நகர இளைஞரணி அமைப்பாளர் ஹரிஹரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பூதநத்தம் கிராமத்தில் இருந்து வேட்டரப்பட்டி உள்ள தனது மகனை பார்ப்பதற்கு ஜீவானந்தம் என்பவர் தனது மனைவி கலைவாணியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அரூர் அருகே எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு அவர்கள் மயங்கிய நிலையில் இறந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், அரசு வழக்கறிஞர் பசுபதி ஆகியோர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு அவர்களை சொந்த வாகனத்தில் அரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்தில் சிக்கியவர்களின் நிலை குறித்து அரூர் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார். தஞ்சை மாவட்டம் அலிவளம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ரங்கராஜ் அலிவளம் கிராமத்தில் உள்ள தினக்கூலிகள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்கள் ஆகியவர்களின் குடும்பங்களுக்கு தனது சொந்த செலவில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் மூர்த்தி, பேராவூரணி தொகுதி அதிமுக இடைச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட ஊராட்சி நிர்வாகிகள், அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மானோச்சிப்பொடி அரசு ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் சந்திரமௌலி. இவர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பின் தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களை தனித்திறன்களில் மாணவர்களை செம்மைப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவால் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் வருமானம் இன்றி சிரமப்படுவதைக் கண்டு தனது பள்ளி ஆசிரியர்களின் துணை கொண்டு ஏழை மாணவர்கள் 50 பேர்வை தேர்வு செய்து அவர்களின் குடும்பத்திற்கு மளிகைப் பொருட்களை வழங்கினார். பின் மேலும் பல குடும்பங்கள் சிரமப்படுவதைக் கண்டு இரண்டாம் கட்டமாக 30 மாணவர்களை தேர்வு செய்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோவிலில் மலை மீது சுமார் 2,000 மேற்பட்ட குரங்குகள் உள்ளது. ஊரடங்கு உத்தரவால் குரங்குகள் உணவின்றி தவித்து வந்தது. இதனையடுத்து இங்குள்ள குரங்குகளுக்கு அன்றாட உணவுகளை ஷோலிங்கர் அதிமுக நிர்வாகி அருண் ஆதி வழங்கி வருகிறார். அவர் தனது சொந்த செலவில் நாள் ஒன்றிற்கு 3 வாழைத்தார், 25 கிலோ மாங்காய் மற்றும் பல வகையான பழங்களை எடுத்து சென்று விலங்குகளுக்கு அளித்து வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பூம்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி பூம்பாறை வனப்பகுதியில் வனத்துறையினர் சோதனையில் ஈடுபடும் போது முயல், மான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகளுக்கு வேட்டையாட கண்ணிவளைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வலைவிரித்த வனராஜ் என்பவரை வனத்துறையினர் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் கொடைக்கானல் பகுதியில் இறைச்சிகளின் விலை அதிகரித்துள்ளதால் வனப்பகுதியில் வன விலங்குகளை பிடிப்பதற்கு முயன்றதாக தெரிவித்தார். இதனையடுத்து அவருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு வனத்துறையினர் அவரை விடுவித்தனர். நாமக்கல் மாவட்டம் கவுண்டம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் திருமதி பெருமாயி அண்ணாதுரை தலைமையில் கவுண்டம்பாளையம் கிராமத்தில் சுமார் 150 வீடுகளுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பின்னர் சாலையில் செல்லும் இருசக்கர வாகனத்தில் வரும் நபர்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு மற்றும் முகக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் சுமார் 200 பேர் முகக்கவசம் பெற்று பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விளாங்காட்டூர் கிராமத்தில் 20 மேற்பட்டவர்கள் சென்னை கோயம்பேட்டில் வேலைக்கு சென்றிருந்தனர். தற்போது சென்னை கோயம்பேட்டில் கொரோனா தொற்று அதிகம் இருப்பதை அறிந்து அங்கு வேலை பார்த்த விளாங்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 40 மேற்பட்டவர்கள் லாரி மூலம் சென்னையில் இருந்து தங்கள் சொந்த ஊருக்கு தப்பி வந்தனர். இதனையறிந்த விருதாச்சலம் வருவாய்த்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு கொரோனா தொற்று உள்ளதா என்று பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த பஞ்சநதிக்குளம் மேற்கு கிராமத்தில் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக நம்பிக்கை கூறி வறுமையில் தவிக்கும் அவர்களின் குடும்பத்திற்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினர். சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள், முகக்கவசம் போன்றவற்றை வழங்கியும் நோய் தடுப்பு நடவடிக்கையாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் சபியுல்லா தலைமையில் பெற்றோர்களோடு மாணவர்கள் கொரோனா விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா்.
கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு விதிக்கப்பட்ட காரணத்தினால் வேலைவாய்ப்பின்றி வீட்டில் முடங்கி கிடக்கின்ற மக்களுக்கு பல்வேறு அமைப்புகள் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் சோழன்பள்ளி அறக்கட்டளை சார்பில் 100க்கும் மேற்பட்ட நடுத்தர மக்களுக்கும் மற்றும் நகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கும் அத்தியாவசியப் பொருட்களான அரிசி பருப்பு காய்கறிகள் போன்ற பொருட்களை பள்ளியின் தாளாளர் சஞ்சய் வி ஜெயராமன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இயக்குநர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் ஆர் கிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் டி அசோக்குமார், பாண்டுரங்கன், பாபு, செல்வம், பாலாஜி, எல் ஜெயக்குமார், நடராஜ் ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆட்சியர் கந்தசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரம் இன்றையும் பொருளாதாரம் இன்றையும் மிகவும் வறுமையில் உள்ளதாகவும் தங்கள் வாகனங்களுக்கு வரி, எஃப்சி, இன்சூரன்ஸ் ஆகியவற்றை செலுத்துவதற்கு அரசு கால அவகாசத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும், வங்கியில் கடன் உதவி வழங்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் அருகில் இலங்கை அகதிகள் முகாமில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு ஓசூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா நேரில் சென்று முகாமில் 200 குடும்பங்களுக்கு தினசரி அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் தொகுப்பை வழங்கினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகாவிற்குட்பட்ட அழிச்சிக்குடி ஊராட்சியில் உள்ள 1100 ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீடு வீடாக நீரில் சென்று கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை திமுக கட்சியின் முன்னாள் அமைச்சரும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம், ஒன்றிய கவுன்சிலர் ராமமூர்த்தி, புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன், கூட்டமைப்பு தலைவர் அப்பா ரவிக்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாரங்கபாணி அனைவரும் கலந்து கொண்டு வழங்கினா்.